ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை பற்றி பேசுகிறேன். அந்த வகையில் இன்றைய தினம் பிரதோஷம். நான் இப்பவும் பிரதோஷம் வந்தால் அன்றைக்கு வேறு எதுவும் பேசுகிறதில்லை, பிரதோஷத்தை பற்றியே பேசுகிறேன். ஏனென்றால் பிரதோஷத்தை பற்றி மட்டும் ஒரு 100 எபிசோட் பேசக்கூடிய அளவு விசேஷம் இருக்குது. அவ்வளவு சிறப்பு நேயர்கள் அனைவருக்கும் திரும்பி திரும்பி நான் உங்களுக்கு பிரதோஷத்தினுடைய ஒவ்வொரு பிரதோஷத்திலையும் பிரதோஷத்தினுடைய ஒவ்வொரு சிறப்புகளை பற்றி செய்ய சொல்லி உங்களை எல்லாம் எப்படியாவது பிரதோஷ வழிபாடை செய்ய வைக்க வேண்டும், அதை செய்ய தூண்ட வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம். ரெண்டு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்துக்களாக இருந்து எந்த விரதத்தை இருந்தாலும் இருக்காட்டியும் அதை பற்றி கவலை இல்லை. ரெண்டு விரதத்தை கண்டிப்பாக இந்துக்களாக நாங்கள் பிறந்து விட்டால், நாங்கள் இந்த பூமியில் மனித பிறவி எடுத்து விட்டால், கிடைத்தற்கரைய பெரிய பிறவி, நாங்கள் ஒரு நாயாக பிறந்திருந்தால், ஒரு மானாக பிறந்திருந்தால், ஒரு மரமாக பிறந்திருந்தால் இந்த விரதங்களை எல்லாம் செய்ய முடியாது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஓரறிவு ஜீவன், ஈரறிவு ஜீவன், மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு ஜீவன், ஆறாவது அறிவு பெற்றவர்கள் மனிதர்கள். எது நல்லது, எது கெட்டது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது பாபம், எது புண்ணியம், எது நடைமுறை சாத்தியம் உள்ளது, எது நடைமுறைக்கு ஒத்து வராது, இந்த இவ்வளவு விஷயத்தையும் அறிகிற அறிவு தான் ஆறாவது அறிவு. நான்கு கால் பிராணிகள் எல்லாம் ஐந்தறிவு. நாய்க்கு ஐந்தறிவு, ஏன் நாலு கால் இருக்குது. மாட்டுக்கு ஐந்தறிவு, நாலு கால் இருக்குது. பண்டிக்கு ஐந்தறிவு. இது மாதிரி நான்கு கால் பிராணிகள் எல்லாம் ஐந்தறிவு. அந்த ஐந்தறிவு பெற்றதுக்கு எங்களுக்கும் அதுக்கும் என்ன அறிவு இல்லையென்றால், எது பாவம் எது புண்ணியம் என்று ஆறாவது அறிவால் எங்களால் அறிய முடியும். ஒரு மாட்டுக்கு அது தெரியாது. எது நடைமுறை சாத்தியம் உண்டு இல்லை என்பது ஆறாவது அறிவு, அதுக்கு தெரியாது. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது நல்லது, எது கெட்டது, எது பின்விளைவுகள் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு மாட்டினால் சிந்திக்க முடியாது. அந்த பிறவிகள் எல்லாம், மாடு உட்பட நான்கு கால் பிராணிகள் எல்லாம் ஐந்தறிவு, பறவைகளுக்கு மூன்றறிவு, இந்த மாதிரி ஊர்வனவுக்கு ஓரறிவு, இந்த மாதிரி பார்த்து கொண்டு வரையக்குள்ள அவைகளுக்கெல்லாம் பாவ புண்ணியத்தை பகுத்து அறிந்து செய்ய தெரியாது. பகுத்தறிவு என்றது தான் ஆறாவது அறிவு. மனிதர்களாகிய எங்களுக்கு மட்டுமே இந்த அறிவு இருக்குது. இந்த அறிவு தான் நாங்கள் இந்துக்களாக மனிதர்களாக பிறந்து ஆறு அறிவு பெற்றவர்களாக பிறந்து விட்டால், இந்த ரெண்டு விரதத்தை நான் சொல்லுகின்றேன். ஒன்று பிரதோஷம், ஒன்று ஏகாதசி. நான் பேசக்குள்ளே எப்படியும் பாருங்கள், நான் எத்தனையோ எபிசோட் பேசிட்டேன். பிரதோஷம் வந்தால் அன்றைக்கு வேறு எதுவும் பேசுகிறதில்லை, பிரதோஷத்தை பற்றியே பேசுவேன். ஏகாதசி வந்தால் அன்றைக்கு ஏகாதசியை பற்றியே பேசுவேன். எப்பவும் அந்த தினங்களில் நான் வேறு விஷயங்களை பேச விரும்புவதில்லை. எத்தனை தரம் பிரதோஷம் வந்தாலும், நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த ப்ரோக்ராம் செஞ்சால் ஒரு வருஷத்தில் 24 அல்லது 25 ஏகாதசி வரும். நான் ஒவ்வொரு ஏகாதசி அன்றைக்கும் ஒவ்வொரு ஏகாதசியை பற்றி, ஒவ்வொரு ஏகாதசி விரதத்தினுடைய மகிமை, தனித்தனியும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு வரலாறு, ஒவ்வொரு புராணங்கள், ஏகாதசி புராணம் என்றே ஒரு புஸ்தகம் இருக்குது. வாய்ப்பு உள்ளவர்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ. ஏகாதசி புராணம் என்ற ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தில் 25 ஏகாதசிகளை பற்றி, அந்த ஏகாதசியை எந்தெந்த மன்னர்கள் அனுபவித்தார்கள், அந்த ஏகாதசி விரதத்தை யார் யாருக்கு சொன்னது, அந்த ஏகாதசி விரதம் இருந்தால் என்னென்ன புண்ணியம் கிடைக்கும், இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு மனசில் தோண்டும் இந்த ஏகாதசி விரதத்தை இருப்போம். இன்றைக்கு பிரதோஷம். இந்த ரெண்டு விரதத்தை மட்டும் நீங்கள் இருந்தால், நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கும் பிரதோஷம் இருந்தால், நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் ஏகாதசி. ரெண்டு விரதம், ஒன்று போன பிறவியிலையும் இனி வரக்கூடிய வரக்கூடிய பிறவியிலும் செய்யக்கூடிய பாவத்தை நீக்குவது பிரதோஷம். பிரதோஷத்தை இருந்தோன்னா பாவம் நீங்கிடும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இந்த பூமியில் வாழும் காலத்திலே எங்களை காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு, அவருக்குண்டான விரதம் ஏகாதசி. இது ரெண்டை பற்றியும் நான் திரும்பி திரும்பி பேசிக்கொண்டே இருக்கின்றேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டு விரதத்தையும் உங்களால் முடிந்த அளவு, நான் விரதத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன், முடிந்த அளவு விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். நீங்கள் நினைக்கக்கூடாது சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும்தான் விரதம், உபவாசம், ஏகாதசி உபவாசம். உபவாசம்ன்ற அர்த்தம் என்ன? உப என்றால் கிட்டே, வாசம் என்றால் வசித்தல், கிட்டே வசித்தல். யாருக்கு கிட்ட வசிக்கிறது?
பெருமாளுக்கு துறைவனுக்கு ஆண்டவனுக்கு கிட்டே வசித்தல் நீங்கள் ஆண்டவனுக்கு கிட்ட போகணுமா இருந்தால் உணவை கட்டுப்படுத்த வேண்டும் உங்களுடைய வயசை பொறுத்து ஏகாதசி விரதம் 7 வயசில இருந்து விரதம் 7 வயசில இருந்து 80 வயசு மட்டும் இருக்கலாம் புரதோஷ விரதம் 6 வயசில இருந்து 80 வயசு மட்டும் முடிந்த அளவு காலம் இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள் இன்றைக்கு வந்து புரதோஷ விரதம் புரதோஷ விரதத்தில் என்ன சிறப்பு உண்டா 7 நாள் ஞாயிற்றுக்கிழமையில ஒரு பிரதோஷம் சனிக்கிழமை அதுதான் மகா பிரதோஷம் சனிக்கிழமை பிரதோஷம் புதன்கிழமையில ஒரு பிரதோஷம் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு கிழமைகளை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு வியாழக்கிழமை பிரதோஷம் வியாழக்கிழமைனா குருவார பிரதோஷம்னு பேர் ஜாதகத்தில் உங்களுக்கு குரு திசை நடந்தால் ஜாதகத்தில் குரு புத்தி நடந்தால் இந்த விரதத்தை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்து ஒரு கட்டம் இருக்கும் அதுக்கு பிறகு கோச்சார பலன் அதில் தான் இளற சனி அட்டமத்து சனி அட்டமத்து குரு எல்லாம் வருது தசா புத்தி ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் ஐயா எனக்கு கோச்சார பலன் எப்படி இருக்குது என்ன தோஷம் இருக்குது கோச்சார ரீதியாக அதுக்கு பிறகு எனக்கு என்ன திசை என்ன புத்தி நடக்குது எனக்கு திசை நடக்கக்கூடிய கிரகம் நல்லதா கிட்டதா என்னுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் யோகி எந்த கிரகம் அவயோகி என்னுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் ஐயா பாதகாதிபதி அதை நானே உங்களுக்கு சொல்லித்தரலாம் தனியாக ஒரு எபிசோட்டில் உங்களுடைய லக்னத்தை வச்சு உங்களுக்கு எது பாதகாதிபதி என்று சொல்லித்தார் அந்த பாதகாதிபதிக்கு உண்டான கிரகத்தை நீங்கள் வழிபட வேண்டும் அது ஒருக்கா நான் சொல்லித்தரேன் அது இல்லாமல் வியாழக்கிழமை வார குருவார பிரதோஷத்தை உங்களோட ஜாதகத்தில் குரு திசை நடந்தால் நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கு அட்டமத்து குரு ஜாதகத்தில் அட்டமத்து குரு இப்போ யாருன்னா கிட்டத்தட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு அட்டமத்து குரு அவர்கள் இந்த விரதத்தை இருக்கலாம் தனுசு ராசி மீன ராசி இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதியும் குரு பகவான் தனுசு லக்னம் மீன லக்னம் உடையவர்கள் இந்த விரதம் இருக்கலாம் இன்றைக்கு வார பிரதோஷத்தை பற்றி சொல்கிறேன் தனுசு ராசி மீன ராசி உள்ளவர்கள் அடக்கலாம் உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ எந்தெந்த கிரகம் நீசம் என்று நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளணும் ஜாதகத்தில் உச்சம் பகை நட்பு நீசம் ஆட்சி என்று 5 வகையாக கிரகங்கள் இருக்கும் உங்களோட ஜாதகத்தை நான் அதை தனியாக சொல்லித்தரேன் உங்களோட ஜாதகத்தை ஓரளவாவது நீங்கள் எல்லாரும் பார்த்து புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஜாதக புஸ்தகத்தை எடுத்து அதில் கண்டிப்பாக போட்டிருக்கான் எந்தெந்த கிரகம் உச்சம் எந்தெந்த கிரகம் ஆட்சி எந்தெந்த கிரகம் பகை எந்தெந்த கிரகம் நட்பு எந்தெந்த கிரகம் சமன் என்றெல்லாம் போட்டிருப்பான் அதுகளை கொஞ்சம் பாருங்க உங்களோட ஜாதகத்தில் குரு பகவான் நீசம் அடைந்திருந்தால் வியாழக்கிழமை பிரதோஷத்தை நீங்கள் எப்பப்போ வியாழன் பிரதோஷம் விடுதோ அதை எதை இறங்கும் குரு மறைந்திருந்தால் லக்னத்தில் இருந்து 6வது வீடு 3வது வீடு 8வது வீடு 12வது வீடு மறைவு ஸ்தானம் உங்களோட லக்னத்தில் இருந்து கிளக் வைஸாக வளமாக எண்ணுங்கோ 3வது வீட்டில் குரு இருந்தால் குரு மறைஞ்சிட்டாருன்னு அர்த்தம் 6வது வீட்டில் இருந்தால் குரு மறைஞ்சிட்டாருன்னு அர்த்தம் 8வது வீட்டில் இருந்தால் குரு மறைஞ்சிட்டாருன்னு அர்த்தம் 12வது வீட்டில் இருந்தால் குரு மறைஞ்சிட்டார் இப்படி உங்களுடைய ஜாதக ரீதியாக குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் இந்த விரதம் இருக்கலாம் யார் யாருக்கு கௌரவம் பதவி புகழ் மதிப்பு மரியாதை பதவி அந்தஸ்து இந்த 8 விஷயமும் வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக நீங்கள் வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை இருக்கணும் கௌரவம் பதவி புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் வேண்டும்னு நினைக்கும் பதவி உயர்வை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் உங்களுக்கு கௌரவம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் சமுதாயத்திலே மதிப்போடு அந்தஸ்தோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் வியாழக்கிழமை பிரதோஷத்தை இருக்கும் 2வது குரு வந்து புத்திரக்காரகன் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் குரு அதனால் கணவன் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் கணவன் ஆரோக்கியமாக இருக்கணும் கணவன் மனைவியோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கணவனினால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிற பெண்கள் இந்த வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை இருக்கலாம் அதே நேரத்தில் நல்ல கணவன் அமைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கன்னிப்பெண்கள் இந்த வியாழக்கிழமை பிரதோஷத்தை இருக்கலாம் குருவுக்கு இன்னொரு பேர் புத்திரக்காரகன் உங்களுடைய மகன் ஆண் பிள்ளை பெற்றோர்கள் உங்களுடைய மகன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் மகன் சோதனையில் பாஸ் பண்ண வேண்டும் மகன் உங்கள் மேல் அக்கறையாக இருக்க வேண்டும்
உங்களுடைய மகன் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். நிறைய பேர் எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வர பிள்ளை ஆக்கள் எல்லாரும் தங்களுடைய மகனை நினைச்சு நிறைய கவலைப்படுறது. ஐயா சொல்வழி கேட்கிறான் இல்லை, படிக்கிறான் இல்லை, அடிக்கடி எங்களுக்கும் அவனுக்கும் ஒத்து வருது, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போவதில்லை, தாயோட சண்டை பிடிக்கிறான், வழியில் சுற்றுறான், தீய பழக்கத்துக்கு அடிமையாகிறான். இந்த மாதிரி நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து கண்ணீர் மல்க பேசுகிறத நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த மாதிரி மகனால் துன்பம் அனுபவிக்கக்கூடியவர்கள். அடுத்தது, ஐயா எங்களுக்கு மூன்று புள்ள, மூன்றும் பொம்பளை புள்ள, எங்களுக்கு ஒரு ஆண் புள்ளை பிறக்கும் ஐயா, எங்களுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு ஆண் புள்ள வேண்டும், எங்களுடைய சந்ததியின் பெயர் சொல்ல ஒரு ஆண் புள்ள வேணும் ஐயா, எங்களுக்கு ஆண் சந்ததி இல்லை. இந்த மாதிரி கவலைப்படக்கூடியவர்கள் எல்லாம் இந்த வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை இருக்கலாம். இது வந்து குருவார பிரதோஷம். அதனால் குருவுக்குண்டான கிரகம் வியாழக்கிழமை, வியாழனுக்குண்டான கிரகம் பாதிக்கப்பட்டவர்கள், குருவினுடைய காரகமான கணவன் புத்திரக்காரகன் குரு அவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பிரதோஷ விரதத்தை, வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷ விரதத்தை நீங்கள் கண்டிப்பாக இருக்கலாம். இருந்தால் குரு பகவானின் அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். பிரதோஷ விரதம் என்பதே எங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடியது. பாவம்ண்டா என்ன, போன பிறவியில் அதற்கு முற்பட்ட பல பிறவியில் நாங்களும் எங்களுடைய மூதாதையர்களும் செய்து வந்ததெல்லாம் பாவம். தோஷம்னா என்ன, எங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற நாகதோஷம், புத்திரதோஷம், கலத்திரதோஷம், மாங்கல்ய தோஷம்னு இந்த மாதிரி கிட்டத்தட்ட 21 வகையாக நிறைய இருக்குது. 21 வகையான முக்கியமான தோஷங்கள் என்பது ஜாதகத்தில் இருக்குது. சாபங்கள் என்ன என்ன, நாங்கள் இந்த பூமியில் வாழும் காலத்திலே எங்களுக்கு ஏற்பட்ட சாபங்கள். ஒரு பைக்கில் காரில் போவோம், ஒருத்தனுக்கு சேர்த்து அள்ளி அரிச்சிடுவோம், நாங்கள் அதை கவனிக்க மாட்டோம். அவன் அங்கேருந்து நாசமாக போடுவான், நீ போகிற வழியில் அடிபட்டு தாண்டா சாவேன்னு எங்களை திட்டுவான், சேரை வாரி இறைச்சா அவன் கோபத்தில் திட்டுவான், அது ஒரு சாபம். கோயில்களுக்கு நேத்தியை வச்சுட்டு செய்யாமல் விட்டுருவோம், தெய்வ குற்றம், தெய்வத்தினுடைய சாபம். குலதெய்வத்தினுடைய வழிபாடே செய்யலை, குலதெய்வத்தினுடைய சாபம். இறந்து போனவர்களுக்கு நாங்கள் ஒழுங்கா திவசம் திதி பிதுர்காரியங்கள் செய்யலை, பித்ருதோஷம், பித்ருக்களுடைய சாபம். பாம்பு தெரியாதனமாக ஒரு பாம்பு அடிச்சிட்டோம், ஒரு பாம்பு புத்த இடிச்சிட்டோம், ஒரு பாம்பினுடைய வாழ்வாதாரத்தை இல்லாமலாக்கிட்டோம், தெரியாமலே சில மிருகங்களை கொண்டுட்டோம், அது வந்து அந்த பாம்பினுடைய சாபம், அந்த மிருகத்தினுடைய சாபம். எந்த ஒரு மிருகத்தை கொண்டாலும் அது வழி தாங்காமல் தன்னுடைய உயிர் போகக்கூடிய தருவாயில் தன்னுடைய மரணத்துக்கு யார் காரணோ அவனை சபிக்கும் அந்த சாபம். இப்படி எங்களுக்கு தெரிந்த சாபங்கள் சிலது, தெரியாமல் வந்த சாபங்கள் பிள்ளது. நாங்கள் ஒரு வீடை கட்டுறோம், அந்த இடத்துல ஒரு பாம்பு, ஒரு எத்தனையோ புழுக்கள், எத்தனையோ பூச்சிகள், அதுக்குத்தான் பூமி பூஜை செய்கிறது. பூமி பூஜையோட அர்த்தம் என்ன தெரியுமா, அந்த புழுவும் பூச்சியும் வண்டும் சின்ன சின்ன பூமிக்கு கீழே வாழக்கூடிய எத்தனையோ ஆயிரம் கணக்கான உயிரினங்களை அழித்து அதனுடைய வாழ்விடத்தை அபகரித்து தான் நாங்கள் எங்களுக்கு ஒரு வீடு. பூமி பூஜையில் அதற்குண்டான மன்னிப்பை எல்லாம் கேட்கறது தான் பூமி பூஜையின் சிறப்பு. உங்களுடைய இடத்தை நாங்கள் எடுக்கிறோம், அதனால் எங்களுக்கு சாபம் போடக்கூடாது என்று நினைக்கிறது தான் பூமி பூஜை. அது மாதிரி மிருகங்களினால் ஏற்பட்ட சாபம், இந்த மாதிரி பாபங்களும் சாபங்களும் தோஷங்களும் நீங்க வேண்டுமாக இருந்தால் பிரதோஷ விரதத்தை இருங்கள். பிரதோஷ விரதம் இருந்து உங்களுடைய பாபங்கள் சாபங்கள் தோஷங்களில் இருந்து விடுபட்டு நீங்கள் எல்லோரும் நீண்டாயு நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.